Hi students, I am Veenu. 11th mark chapter 8 la exercise 8.4 la 9th question paakalam. Question la enna kuduthirukanga appadina let a vector b vector c vector b unit vector such that a vector dot b vector is equal to a vector dot c vector is equal to 0 and the angle between b and c appdin solli kuduthittu sorry b and c vandu enna na is vandu enna na pi by 3 appdin solli kuduthirukanga. Prove that vandu enna na a vector is equal to plus or minus 2 by root 3 b vector cross c vector அப்படினு சொல்லி கொடுத்தாச்சு. So question என்ன சொல்லிருக்காங்கன்னா ABC அப்படிங்கிறது ஒரு யூனிட் வெக்டர் அப்படிங்கிறத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 0. இதோட ஆங்கிள் பிட்வீன் வந்து என்னென்னா பிக்கும் சிக்கும் வந்து பை பை 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏ வெக்டாரஸ் வந்து என்னென்னா பர்பெண்டிகுலர் டூ வந்து என்னென்னா போத் பி வெக்டார் அண்டு சி வெக்டார் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ ஏன்னா ஏ வெக்டாருங்கிறது பி கூடையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0, சி கூடையும் பண்ணும்போது 0. அப்போ இதுவும் அதுவும் வந்து என்னவாக இருக்குதுன்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இது ரெண்டு கூட பர்பெண்டிகுலராக இருக்குதுன்னா எப்படி எழுதலாம், ஏ வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு பி வெக்டார் கிராஸ் வந்து சி வெக்டார். ஒரு ரெண்டு வெக்டார் வந்து நம்மளுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்டிஷன் என்ன எழுதுவோம் அப்படின்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சம் ஸ்கேலர் அதாவது லாம்டா இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை ரூட் 3 பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் தான். அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். பட் என்ன தான் இல்லை, லாம்டாங்கிற இந்த சம் ஸ்கேலர் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ இல்லை. இப்போ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம் வந்து ஓவர். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து நான் ரெண்டு பக்கட்டும் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டபுள் சைட் ஸ்கொயர் பண்ணால் இது ஸ்கொயரு, இது ஸ்கொயரு, இது ஸ்கொயர். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா மாடுலஸ், மாடுலஸ் போட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்கொயர் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், மாடுலஸ் எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 ஸ்கொயருங்கிறது 1 லாம்டா ஸ்கொயர். பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஸ்கொயர். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டர்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மைன்ட்டு வந்து என்னென்னா மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டார் டாட் வந்து என்னென்னா சி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 1 ஸ்கொயர் 1, ஸோ லாம்டா ஸ்கொயர்ட். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், சி வெக்டார் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டாரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை பை 3. ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ என்ன தெரியும், 1 தெரியும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு 1 இன்ட்டு 1 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, காஸ் ஸ்கொயர் பை பை 3. காஸ் ஸ்கொயர் பை பை 3க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், காஸ் பை பை 3யோட வேல்யூவை போட்டு அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். காஸ் பை பை 3யோட வேல்யூ வந்து என்னென்னா 1/√2. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சாரி, 1/2. ஓகேவா? 1/2. ஸோ 1/2 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னாகும், 1 இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு 1 மைனஸ் 1/2. ஸ்கொயர் பண்ணோன்னா 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னாக்கும் என்ன வரும், 3/4. ஓகேவா? அப்போ இது இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/3 கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரூட் எடுத்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/3 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 2, இது டிவைடட் பை 3. ஸோ இப்போ இந்த லாம்டாவோட வேல்யூவை எடுத்துக்கொண்டு போய் முத முத சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எங்கள் ஈக்குவேஷன் 1. ஸோ அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3 இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். நம்ம க்வெஸ்சனில் ப்ரூஃப் பண்ண வேண்டியதும் என்னென்னா இந்த கண்டிஷனை தான் நம்மளுக்கு க்வெஸ்சன்லையும் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ் ப்ரூஃப். ஓகே, தேங்க்யூ.